வணக்கம் சொந்தங்களை, மீண்டும் ஒரு பிகேயின் ரீச்சா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி, கடந்த வாரம் கடந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதாவது ரீச்சாவுக்கு வரக்கூடிய பாதை, அதனுடைய முகப்பு, அதிலேருந்து உள்ள என்னென்றதை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். ரீச்சாவை திறந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாதுகாப்பு அரண், அதாவது செக்யூரிட்டி பாயிண்ட் இருக்கீங்க. ஸோ செக்யூரிட்டி பாயிண்டில் வந்து 24 மணித்தியாலம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆகல் நிப்பினம். வரும்போது வரக்கூடிய வாகனங்களை வந்து நோட் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவினம். அதே மாதிரி போய்களையும் வந்து வேலையாட்களை வெளியில் போகும்போது செக் பண்ணி தான் வெளியில் விடுவினம். காரணம் என்னென்னு சொன்னால், பாதுகாப்புக்காக அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வேகம் குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாகனங்கள் வந்து இங்கே ஸ்பீடாக ஓட முடியாது. 5 கிலோமீட்டர் வேகத்திலாம் போகலாம் வேண்டாம். நிறைய சின்ன பிள்ளைகள் உள்ளே இருக்கிறனால அங்கங்கே வந்து உங்களுக்கு குப்பைகள் போடக்கூடிய அளவுக்கு டஸ்ட்பின்கள் வச்சு கிடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே மோட்டர் பைக்குகள் நிறுத்தக்கூடிய, அதாவது உள்ள வாராக்களுக்கு மோட்டர் சைக்கிளில் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் வந்து வச்சுருக்கிறோம். அதாவது ரீச்சாவில் வந்து என்ன விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் வந்து கூடுதலான இடங்கள் வந்து தமிழ் பெயர்கள், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அந்த அடிப்படையிலான இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே மோட்டர் பைக்குகளுக்கான ஆங்கிலத்திலும் இருக்கும் வேண்டாம், வேறு மொழி பேசக்கூடியவர் வந்தாண்டா கஷ்டமாக இருக்குமென்றது ஆங்கிலத்திலும் இருக்கும், ஆனால் உந்துருளின்னு சொல்லி தமிழ்லேயும் எழுதியிருக்கு இந்த தரிப்பிடம். அடுத்தது இன்னொரு தரிப்பிடம் வந்து சின்ன கார்கள், சிற்றுந்துகள் விடுறதுக்கான இடம் ஒன்று இருக்குது. அதுலேயே நாங்கள் போட்டில் போட்டு காட்டுறோம். இங்கே வந்து தரிப்பிடம் பார்க்கிங் இருக்கின்றதை போட்டு காட்டுறோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்க்கிங்காக இருக்கும். கூடுதலாக வந்து இங்கே சனி ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை நாட்களில் நிறைய ஆட்கள் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. நார்மல் நாளிலேயும் ஆட்கள் வருவினம், ஆனால் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வர்ற மாதிரி பெரிய அளவில் வர மாட்டினோம். ஒரு 100 பேர் 200 பேர் வருவினம். ஆனால் சனி ஞாயிறுன்னு சொல்லும்போது 500 மேற்பட்ட மக்கள் வந்து வாரம் வாரம் வருவினம். ஸோ இங்கே வந்து கார்கள் பார்க் பண்ணலாம். அது வந்து பஸ்ஸில் வருவினம். எங்கள் இடத்துல பள்ளிக்கூடங்கள் தூரடங்கள்லேருந்து வாராக்கள் பஸ்ஸை பிடிச்சி ஒரு 80 பேர் 90 பேர் சேர்ந்து வரும்போது அவர்களுக்கான அந்த கார் தரிப்பிடம் தான் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து பஸ்ஸில் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நடந்து உள்ளுக்க போகணும். ஸோ நாங்கள் இப்போ இந்த உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் ப்ராசஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போகணும், இலவசமாக போக முடியாது. அது டிக்கெட்டுன்னு சொல்லி சொன்னால் பெரிய விலையில இல்லை, 300 ரூபான்னு சொல்லி சொன்னால், அதாவது ஐரோப்பிய நாணயத்தில் ஒரு 75 100 80 அந்த அளவு தான் ஒரு ஆளுக்கு இது மெலிவாக தான் வச்சுருக்கு. என்ன எல்லோரும் பார்க்கணுமென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் வாசல்லையே போட்டிருக்குது. தடங்களுக்கு விறந்து உண்டோமென்று சொல்லி சில விஷயங்களை வந்து உள்ளே இலவ பண்ண மாட்டினோம். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பு, மற்றது பிரச்சனை, இப்போ கன் கொண்டு போயிடாது, அனிமல்ஸ் விலங்குகளை கொண்டு போக முடியாது, சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாண்டா, உள்ளே வந்து நிறைய 4 விதமான 5 விதமான உணவகங்கள் உள்ளே இருக்குது. அதனால் வெளியிலேருந்து சாப்பாடை உள்ளே கொண்டு போகிறதுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களுடைய ஹெல்மெட்டுகள், குடிவகைகள் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லையாண்டா, அது எல்லாமே வந்து இங்கே வேண்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா முகப்பிலே வந்து உங்களுக்கு ஒரு பசுமைக்குடிலான இங்கேயே தயாரிக்கப்படக்கூடிய கண்டுகள், ரீச்சாவிலேயே நிறைய கண்டுகளை பதிவச்சு அந்த பதிவைக்கக்கூடிய கண்டுகளை வந்து இங்கே வந்து போராக்கள் வந்து வாங்கி கொண்டு போகிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கிறோம். நிறைய கண்டுகள் வந்து இங்கே இருக்குது. இங்கேயே பதிவச்சு இது காலப்போக்கில் வந்து இன்னொரு பெரிய அளவாக இது மாறும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கண்டுகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு கண்டுகள் இந்த பெயர் போட்டு அதனுடைய விலையெல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கு. நீங்கள் வரும்போது ஞாபகத்துக்கு
ரீச்சாவில் வாங்கின கண்டுன்னு சொல்லி ஒரு கண்டை எடுத்து கொண்டு போய் வீட்டில் நட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே அந்த கண்டை பார்க்குன்ற பொழுது உங்களுக்கு ரீச்சாவினுடைய ஞாபகம் வரும். அப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து பேரியர் போட்டு பிளாக் பண்ணி கிடக்கு, அதாவது வெளி வாகனங்கள் எதுவுமே வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. காரணம் என்ன சொன்னால் உள்ள நிறைய ஆக்கள் வந்து நடந்து போயினா வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, அதனால் வந்து வெளி வாகனங்கள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் இங்கே வேலை செய்கிற ஆட்கள் அல்லது இங்கே பெறக்கூடிய சாமான்களை இறக்குவதற்கு ஏற்றுவதற்காக இங்கே ஒரு பேரியர் போட்டு அதை தொடர்ந்து உள்ளே அனுப்புவார். அப்படி வந்தீங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டர், தம்பி ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க. இதுதான் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே வந்து எப்பொழுதுமே ஒரு ஆள் அவைலபிளாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு டிக்கெட் அண்ணன் என்ன விலை என்ன டிக்கெட் உண்டு, ஒரு டிக்கெட் ஒன்று தாங்க. என்ன மாதிரி 300 ரூபாய்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாமோ? ஓகே சரி, நீங்கள் சுற்றி பார்க்குறது 300 ரூபா டிக்கெட் ஒன்று தாங்க. ஸோ இது கார்டாக பே பண்ணலாமா கேஷாக பே பண்ணலாமா? ஸோ இதுதான் உள்ளே செல்வதற்கான உங்களுக்கு பார் கோட்டோட கூடின அனுமதி சான்றிதழ். ஸோ இதை வந்து நீங்கள் கேஷாகவும் பே பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களோட கார்டால் வந்து பே பண்ணுறனாலும் அந்த வசதியும் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னேன், உள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அங்காடி ரெண்டு உள்ளுக்க வச்சுருக்கிறோம். இந்த அங்காடி திறந்ததனுடைய நோக்கம் வந்து இங்கே வரக்கூடிய ஆட்கள் திரும்பி செல்லுகின்ற பொழுது இந்த பண்ணையிலே செய்யக்கூடிய எதிர்காலத்தில், இப்போ இன்னும் அது ஆரம்பிக்கப்படவில்லை, எதிர்காலத்திலே இந்த பண்ணையிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போகலாம். அதனுடைய நோக்கம்தான் இந்த அங்காடி. ஸோ இப்பொழுது கணக்க ப்ரொடக்ஷன் வந்து இங்கே நடக்கிறது இல்லை, அதனால் வெளிச்சாமனால் வேண்டி வச்சுருக்கிறோம். வரக்கூடிய சின்ன பிள்ளைகள் அல்ல இங்கே உள்ளுக்க வர்றாக்கள், வெயில் காரணமாக குடிநீர்கள், குளிர்பானங்கள் அல்லது சின்ன கிஃப்ட் ஐட்டங்கள் வேண்டி அன்பளிப்பு செய்கிறதாக்கள் செய்யலாம். அதனால் ஒரு கடையோடு திறந்து வச்சுருக்கிறோம். உள்ளுக்க வாங்க, கடைகளை பார்க்கலாம். கடைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வணக்கம். ஸோ இங்கே வந்து நீங்கள் செருப்பில் இருந்து சகல சாமானம், சின்ன சின்ன சாமான்கள் வேண்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய குளிர்பானங்கள் இருக்குது. இதெல்லாம் பால் எல்லாம் வந்து எங்களுடைய பண்ணையிலே உற்பத்தி செய்யக்கூடிய பால். இதை வந்து சோத்தில் அடைச்சி அடைச்சு இங்கே ஃப்ரிட்ஜில் வந்து வைப்பினா இங்கே வேலை செய்யக்கூடிய ஆக்கள் பின்னத்தில் போயிக்க வாங்கி கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு இருக்குது. அதே மாதிரி காடை முட்டை, பண்டிறச்சி, ஆட்டிறச்சி போன்ற ஏராளமான எங்களை பண்ணையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து இங்கே வச்சு விற்கிறோம். ஸோ இது ஒரு சின்ன செட்டப்பை செஞ்சுருக்கு. எதிர்காலத்தில் இங்கே எங்களுடைய பொருட்கள் வந்து ஏராளமான பொருட்களை இங்கே விற்பனை செய்வதற்கு இப்போவே எங்களோட கடை வந்து தயாராகிருக்கு. உதாரணத்துக்கு இந்த கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து ரீச்சா அதனுடைய இலச்சின சின்னம் பதிக்கப்பட்ட பொருட்கள், நீங்கள் போகும்போது ஞாபகத்துக்கு வாங்கிட்டு போகலாம். இதுகள் கூட எங்களுடைய தெரிந்தவர்கள், அதாவது யாழ்ப்பாணத்திலேயே இயங்கக்கூடிய கிராஃப்டர் என்கின்ற ஃபேக்ட்ரியில் இருந்து உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள். அங்கே ஏராளமான கைவினைப் பொருட்கள் வந்து செய்யணும். ஸோ அவைகிட்டே இருந்து இந்த பொருட்களை வேண்டி இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பொருட்களை விற்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சிரட்டை, சின்ன சின்ன மரத்துண்டுகள், அதெல்லாம் கொண்டு உருவாக்கப்பட்ட அழகிய பொருட்கள். நீங்களும் வரும்போது ஞாபகத்துக்கு வேண்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இப்படியான சுற்றுலா தலங்களை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்து அந்த பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதன் ஊடாக எங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் என்கின்ற ஒரு நட்பாசை. இதெல்லாம் வந்து இங்கேயே தயாரிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் பனைமரம். அந்த பனைமரத்தில் ஒரு இதயம், அந்த இதயத்தில் ரெண்டு லவ் பேர்ட்ஸ்கள் இருந்து லவ் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியானது. இது எல்லாமே கற்பனையில் எல்லாம் செஞ்சுருக்கிறோம், நல்லா செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இங்கேலையும் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இங்கேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே இந்த நீங்கள் வெளிநாட்டில் இந்த வாராக்கள் நீங்கள் கூழ் குடிக்கிறதுக்கு உங்களை சிரட்டை வேணுமானு சொன்னால் அழகிய ரீச்சாவுடைய லோகோடைய சிரட்டையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. அதே மாதிரி நிறைய ரீச்சாவினுடைய நினைவுகளை சுமந்திருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன கீட்டைக்குகள் அதுகளெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரீச்சாவினுடைய இங்கே வந்துட்டு போகிறவர்கள் வந்து எங்களுடைய நினைவுக்காக இதை எடுத்துகிட்டு போகலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் நீங்கள் எப்போவுமே மறக்காமல் இருப்பதற்கும் இல்லை மற்றதை சொல்லுவதற்கும் அது இலவாக இருக்கும். அந்த வகையில் இதுக்குள்ள ஏராளமான சாமான்கள், சின்ன சின்ன பிள்ளையருக்குரிய சாமான்கள் நிறைய இருக்குது. சரி, இதை முடித்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரு இடத்துல வந்து நிறைய வாகனங்கள் வச்சுருக்கிறோம். ஏன் இந்த வாகனங்கள் வச்சுருக்கிறோம்னு சொன்னால் ரீச்சா வந்து ஒரு 150 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பெரிய பிரதேசம். அப்போ இவ்வளோ தூரத்தை நீங்கள் நடந்து போய் பார்ப்பது என்பது சரியாக களைச்சி போடுவீங்க. அதாவது சரியான வெயில், அந்த வெயிலுக்குள்ளே வந்து நீங்கள் நடந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா களைச்சி போடுவீங்க. அதை குறைப்பதற்காக என்ன செய்யிருக்கிறோம், ஒவ்வொரு
விதமான வாகனங்களை வந்து இங்கே வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் வாடகைக்கு எடுக்கலாம், இலவசம் அல்ல, வாடகைக்கு எடுக்கலாம். நீங்கள் சைக்கிள் எடுக்கலாம், இல்லை மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், அல்லது சின்ன பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகக்கூடிய சின்ன தொடர் உண்டாக இருக்கலாம், அல்லது கோல்ஃப் கார்னு சொல்லக்கூடிய 6 பேர் 8 பேர் குரூப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் குரூப்பாக பயணிக்கக்கூடியது, அல்லது 4 பேர் வந்தீங்கன்னா சின்னன, அல்லது 15-20 பேர் வந்தீங்கன்னா பெருசாக பயணிக்கக்கூடியது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே நிறைய வாகனங்கள் வந்து தரித்து நிற்கப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்து போட்டு சுற்றி பார்த்துட்டு போகும்போது கொண்டாந்து கொடுத்துட்டு போகலாம். அதை விட இங்கே விசேஷமான நிகழ்வு என்னென்னு சொன்னால் ஃபோட்டோஷூட். இப்போ வந்து இங்கே எங்களுடைய மத்தியிலே வந்து அந்த ஃபோட்டோஷூட்ன்றது ஒரு பெரிய ஃபேஷன், பெரிய ஃபேஷனாக மாறி வருது. காரணம், பூப்புரிந்த நீராட்டு விழா, திருமணம், அனிவர்சரி, அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எல்லாமே நடந்தாலும் அவர்கள் வந்து அந்த வெளிப்புற படப்பிடிப்பு, வெளியில் போய் ஃபோட்டோஷூட் எடுக்க வேண்டும், அல்ல வெளியில் போய் நிறைய ஃபோட்டோக்கள் மேக் செய்ய வேண்டும் என்பதில் நிறைய ஆர்வம் காட்டுகின்றனர். ஸோ அதனால் இங்கே ரீச்சாவிலேயே வந்து நிறைய ஃபோட்டோஷூட் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஆக குறைஞ்சது 1-2 ஃபோட்டோஷூட்டாவது நடந்து கொண்டே இருக்கும். தூரடங்களில் இருப்பவர்கள் இங்கே பதிவு செய்து போட்டு இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை வந்து படப்பிடிப்பார்கள். அந்த படப்பிடிக்கிறதுக்காகத்தான் நிறைய விடயங்களை நாங்களும் செய்து வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு ரீச்சா வந்து தெரியும், கன காலத்துக்கு முதல் இருந்த ரீச்சா இப்போ வந்து இல்லை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ரீச்சாவை வந்து செய்து வச்சுக்கிறோம், 2-3 கலரில் செஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்து அதில் இருந்து படம் எடுத்து இரண்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 3 விதமான ரீச்சா இருக்குது. ஸோ இந்த ரீச்சாவில் வந்து நீங்கள் அப்படி ஒரு ரவுண்டு அப்படியே கணவன் மனைவியாக வந்தீங்கன்னு சொன்னால் மனைவியை பின்னால் இருந்து வச்சுட்டு கணவனருக்கு உலாக்கி கொண்டு போனாண்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குதூகலமாக இருக்கும், பழைய நாள் ஞாபகங்கள் எல்லாம் வரும். சோடியாக வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ரீச்சாவை எடுத்து நீங்கள் உங்களோட வாய்ஃபை ஏற்றிக்கொண்டு ரவுண்டு ஒன்று போங்கோ, அன்றைக்கு உங்களுக்கு அவன் நல்லா ஸ்பெஷலாக சமைச்சு போடுவான். சரிதானே? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த 4-வீல் டிரைவ், நீங்கள் 4 சில்கை கொண்ட வாகனம் வந்து நீங்கள் இதில் மேடு பள்ளமாக இல்லை, ஆனால் ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ளேயே நீங்கள் இதில் போய் ஓடக்கூடிய மாதிரியான வாகனங்கள் வந்து இங்கே வாடகைக்கு எடுக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஓடி போட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான சைக்கிள் நிற்குது, சின்ன பிள்ளைகள் வந்து சைக்கிள் எடுத்து ஓடுறது, இந்த தம்பி விடுறார் சைக்கிள் எடுத்து வச்சுக்கொண்டு ரெடியாக நிற்கிறார் போகிறதுக்கு. ஸோ அவைக்கு வந்து ஒரு சந்தோஷம், அது அவை சைக்கிள் எடுத்துக்கொண்டு தாங்களே தங்களோட வீடு மாதிரி, தங்களோட ஊர் மாதிரி, தங்களோட ரோட்டு மாதிரி நடந்து சைக்கிளில் போய் வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து சைக்கிளை கொடுத்துட்டு போகணும். சைக்கிள் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சைக்கிளை ஓப்பறீங்க, ஓடுவீங்களா மடி ஓடுவீங்களா? ஆ, அதே மாதிரி எங்களுக்கு சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வர்ற போது கையில் தூக்கி கொண்டு அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது. நீங்கள் அதனால் இந்த கிண்ட வாகனம்னு சொல்லக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்குரிய சீட்டுகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே நடந்து போகலாம். ஸோ அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறது. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கான ஹோட்டல், அதாவது தங்ககம், தங்குறதுக்கான வசதி இருக்குது. தங்குறதுக்கான வசதி இருக்கிறது தான் இங்கே வந்து ரிசப்ஷனில் வந்து நீங்கள் செக்இன் பண்ணலாம். சகல விதமான புக்கிங் போர்ட்டல்லையும், அது booking.com இருக்கலாம், அலெக்ஸாவாக இருக்கலாம், வேறு வேறு போர்ட்டலில் இருக்கலாம், எல்லா போர்ட்டல்லையும் வந்து ரீச்சா குறிஞ்சி ஹோட்டல் அண்டு அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லை ரீச்சா இயக்கச்சி அண்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் எங்களோடய ஹோட்டல் எல்லாமே வந்து நீங்கள் இந்த புக்கிங் சைட்டுகளில் போய் புக் பண்ணலாம். புக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் உங்களை வரவேற்பார்கள். இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரிசப்ஷன் இருக்குது. வணக்கம், வணக்கம். ஸோ ரிசப்ஷன் இருக்குது, ரிசப்ஷனில் எங்களோட ரிசப்ஷனிஸ்ட் நிற்கிறார். ஸோ இவ வந்து உங்களை வெல்கம் பண்ணி வேணும், வெல்கம் பண்ணி இங்கே தான் உங்களுடைய ஆரம்பகட்ட பதிவுகள், அதாவது நீங்கள் ஹோட்டலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் ஹோட்டலில் உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து செக்இன் பண்ணி அவை வந்து உங்களை டேக் கேர் பண்ணி உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்களுடைய ரூமுக்கு விடுவினோம். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் இந்த ரிசப்ஷன். ஸோ இதில் வந்து தனியாக ரிசப்ஷன் மட்டுமில்லை, ஆக்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கக்கூடிய இடங்கள் மற்றும் அதே மாதிரி இங்கே இந்த பண்ணையிலே முழுக்க முழுக்க சிசிடிவி பூட்டப்பட்டிருக்கு. சிசிடிவி பூட்டப்பட்டு ஒரு சென்ட்ரலான பாயிண்டில் இருந்து அவளத்தையும் வந்து கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். எங்கெங்கே என்ன வேலை திட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லி அதுக்கான கண்காணிப்பு அறையும் வந்து இங்கே தான் இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60-க்கும் மேற்பட்ட கேமராக்கள் வந்து பண்ணையிலே முழுக்க அங்காங்கே பூட்டியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு டீம் வந்து அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கும். ஏதாவது தவறுகள் தப்புகள் நடக்கின்ற பொழுது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுவார்கள். நிறைய களவுகள் நடக்கும், அல்லது நிறைய வேலையாட்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும், அல்லது வர்றாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதுகளை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இது ஒரு மானிட்டரிங் சென்டராக வந்து வச்சுருக்கிறோம். இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ரிசப்ஷனில் நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதில் உட்காந்து ஏசியில் அப்படியே வந்த கலையில் அப்படியே இருந்துட்டு ஒரு கூல்ட்ரிங்கை கொடுத்துட்டு ரூமில் போனீங்கன்னா ரூம் சும்மா உங்களுக்கு ஜம்ம ஜம்மாண்டு இருக்கும். உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து ரூம் அப்படி இருக்கான்னு தான் காட்ட போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்.
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஆக்களையும் இதை பற்றி சொல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள், உள்நாட்டில் இருக்கிறார்கள், உங்களுடைய உறவுகளை கூட்டிக் கொண்டு வாங்க. வந்து எங்களோட இந்த ரீச்சாவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களையும் எங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி. பிகே இன் ரீச்சா, நன்றி, வணக்கம்.